ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட மகேந்திரா டூரிஸ்டர் வேன் மோடு தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அதாவது ரீசெண்ட் வீடியோஸில் நம்ம செக் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம வந்து ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நியூ மோட் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த மோடு மாடல் பண்ணதை நம்ம வந்து போட்டிருப்போம். இன்றைக்கி லைட் அப்டேட்டோட ஓவரா இதுதான் வந்து ஃபைனல் லைட் அப்டேட்னு வச்சுக்கோங்க. இனி கொஞ்சம் கொஞ்சம் அந்த சைடில் பாடியில் உள்ள லைட் அது மட்டும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை வச்சுட்டு அப்படின்னா ஃபுல் லைட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அனிமேஷனுக்கு என்னென்ன வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோலேயே நான் வந்து சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோட் மேக்கர் நம்ம தான், மோட் ஓனர் யாரும் இல்லை இதுவரை வந்து. இனி வந்து இந்த மோடை பற்றி கேட்கல. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மோட் வந்து உங்கள் சேனலில் ரிலீஸ் ஆகணும், அதாவது மோட் மேக்கராக நீங்கள் சாரி மோட் ஓனராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து இந்த மோடோட லைட் ஒர்க் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இன்டீரியர் வந்து காமிச்சிடுறேன். கேபின் வியூவில் லைட் வந்து ஆன் பண்ணும்போது நமக்கு உள்ளே ஃபுல்லாமே வந்து டேஷ்போர்ட்லேருந்து வண்டி ஃபுல்லாமே வந்து லைட் எரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் சென்டரில் டிவியும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹை பீம் வச்சோம் அப்படின்னா உள்ளே உள்ள லைட் எல்லாமே வந்து ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து கேபின் வியூவில் கொடுத்துருக்க லைட்டு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்டீரியர் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அசால் லைட் வந்து ஆன் பண்ணிடுறேன். என்ன ஆன் ஆக மாட்டேங்குது. ஓகே, அசால் லைட் வந்து ஆன் பண்ணியாச்சு. அண்ட் லைட்டு வைப்பர் எல்லாமே வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொம்பு, கோச் வேன்லலாம் வந்து கொம்பு வச்சுருக்கிற மாதிரிலாம் வந்து இருக்கும். அதே கான்செப்டை நான் இந்த டூரிஸ்டர் வேன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். அதெல்லாமே வந்து அனிமேஷன் கீழே தான் வைக்க போகிறேன். கொம்பு, டாப் லைட் வந்து அனிமேஷன் கீழே வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருவேன். அப்புறம் வந்து வேறு என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் நான் இறங்கியே வந்து காமிக்கிறேன் கைஸ். ஏன்னா அப்படியே இன்டீரியரும் காமிக்கணும் இல்லையா. ஸோ ஃப்ரண்ட்டில் பிக்சல் போர்டும் வந்து கொடுத்துருக்கேன். சைடில் வந்து உள்ள லைட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் வந்து ஃப்ரண்ட் இன்ஜின் அந்த கிரில் இருக்கு இல்லையா, ஸோ அதை சுற்றி வந்து ப்ளூ கலர் லைட்டு, அதெல்லாமே வந்து நார்மலாக தான் வந்து கொடுத்துருக்கேன். கீழேயும் வந்து ஒரு ஃபாக் லேம்புக்கு மேலே லைட்டு கொடுத்துருக்கேன். ஃபாக் லேம்ப் வந்து ரெண்டு கலராக வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி நான் இந்த இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கைஸ். அண்ட் அப்படியே சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே வந்து ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு நிமிஷம், நான் டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் சைடில் அப்படின்னு பார்த்தோன்னா மேலே வந்து ஸ்க்ரீன் வந்து கலராக வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாமே வந்து வைப்பர் அனிமேஷன் வந்து கொடுக்கணும். அண்ட் அசா லைட்டு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வீல் ஆர்ச்சில், அப்புறம் வந்து இங்கே கீழே வந்து பாடியில் வந்து லைட்டு இருக்கும் அவுட்டர் சுற்றி. ஸோ அந்த இடத்துல எல்லாமே வந்து லைட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்டீரியரில் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள ஃபுல்லாமே வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கும். அண்டு கீழே ஃப்ளோர் வந்து நார்மலாக நம்ம டேஷ்போர்டில் பார்த்தோம் இல்லையா, ஹை லேம் அதாவது லோ பீமில் லைட் எரியும், ஹை பீமில் லைட் வந்து ஆஃப் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸ்க்கும் லைட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, மேலே வந்து சீலிங்கில் டபுள் கலராக வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு இது வந்து செட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஃப்ளோர்லாம் டிஜே செட்டப்பில் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி மேலே ஃப்ளோரில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, வைப்பர் ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஸோ நார்மலாக அந்த வேன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. கொஞ்சம் மாடிஃபை பண்ண வண்டியிலலாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய லைட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நார்மல் வேனில் இதுவும் ரெண்டுமே ஆட் பண்ணி தான் நான் அந்த மோட் வந்து பண்ணியிருக்கேன். லேக் இஷ்யூ எதுவும் கிடையாது. இவ்வளோ இது பண்ணியும் நமக்கு ஃபைல் சைஸு பார்த்திங்கன்னா ஒரு 20 MB அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ரியரில் லைட்டு வந்து விண்டோ சுற்றி வந்து லைட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பஞ்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதான் உள்ளே வந்து ஸ்பீக்கர் ஊஃபர் இருக்கு இல்லையா, ஸோ அதை சுற்றி லைட் எரியும். உள்ளே வந்து நான் போய் காமிக்கிறேன் ஓகேங்களா. அதுக்கு பேக் சைடில் லெட்ஸ் வைப் அப்படின்னு சொல்லிட்டு லைட் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இது இப்போ பெரிய பஸ்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எழுதியிருக்கோம் டோர்லேலாம், அதே மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பின்னாடி இந்த லைட் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த சேஞ்ச் ஆகிற பேட்டர்ன் தான் வந்து ரெண்டு சைடுமே வந்து இருக்கும் லெஃப்டில் ஓகேங்களா, சாரி லெஃப்ட்டு ரைட்டு நான் காமிச்சேன்ல இதுதான் கீழே இருக்கிறது. அண்ட் ஸோ நம்ம அந்த சைடு பார்த்ததே அதை தான். அப்புறம் விண்டோ ஃப்ரேமில் லைட் வந்து கொடுத்துருக்கேன் பிளிங்க் ஆகிற மாதிரி. இவ்வளோ தான் வந்து இந்த மோடில் கொடுத்துருக்க எக்ஸ்டீரியரில் உள்ள லைட் ஒர்க்கு. இன்னும் பாடியில் மட்டும் லைட் வந்து செட் பண்ணணும். அனிமேஷன் கீ அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒன்றே ஒன்று இப்போ வந்து செட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா விண்டோ ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொரு இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ சபரிமலை ட்ரிப்பெல்லாம் போகிறோம் அப்படின்னா முன்னாடி ஃபோட்டோலாம் போட்டு, ஸோ அந்த செட்டப்பில் பண்ணணுக்காண்டி உள்ள முன்னாடி வந்து ஃபோட்டோ மட்டும் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஒரு அனிமேஷன் கீயில் வந்து கொடுக்க போகிறேன்.
வேற என்ன அப்படின்னா அவ்வளோதாங்க கைஸ். விண்டோ ஓப்பன் பண்ணுறது ஒரு அனிமேஷன் கீயாக கொடுத்தாச்சு, அப்புறம் வந்து இது ஒரு அனிமேஷன் கீ. வேறு என்ன அனிமேஷன் கீ வைக்கிறதுன்னு தெரில. நீங்கள் மோட் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ அதுக்கு தான் வந்து நான் கேட்குறேன். மோட் ஓனரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள் அப்படின்னு. ஓகேங்களா, இவ்வளோதான். ஸோ இன்டீரியரில் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டு போகிறேன். உள்ள சீட்டு ஃபுல்லாமே வந்து எஃபெக்டோடு இருக்கும். மேலே இந்த லைட்டு நம்ம காமிச்சோம். ஸோ இது வந்து டிவி, இவ்வளோதான். அண்ட் இப்போ அப்படியே வந்து பேக் சைடு போய்க்கலாம். இந்த மேலே கொடுத்துருக்க டாப் லைட்டும் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஸோ இதுவும் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து இன்டீரியர் பாருங்கள், பஞ்ச் பாக்ஸில் லைட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த மோடோட லைட் ஒர்க்கு. டே வியூலையும் மோட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் கண்ட்ரோல்ஸுமே இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணியாச்சு. அனிமேஷன் கீ மட்டும்தான் இந்த மோடில் வந்து பெண்டிங், அது இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து டே வியூலாம் பார்த்துடலாம். ஓகே, டே வியூவுக்கு மோட் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது நம்ம எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு அப்படியே இன்டீரியர் ஒரு கிளான்ஸ் வந்து காமிச்சிட்றேன். ஓகே, இந்த இடம் போதும். நான் ஏன் வந்து செட்டுக்குள்ளேயே காமிக்கல அப்படின்னா ஷேடோ வந்து இருக்கிறனால தெரியாது கிளியராக, அதனால தான். ஸோ இதுதான் கைஸ் பார்த்துக்கோங்க டே வியூவில். நைட் வியூவில் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக லைட் ஒர்க் இருந்தது. இதுக்கு மேலேயும் வந்து லைட் ஆட் பண்ணணுமான்னு கேட்டால் எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா ரொம்ப ஆட் பண்ணி நமக்கு எதாவது லேக் இஷ்யூ வந்துச்சுன்னா இதாகிரும். ஸோ அதனால் வந்து சைடில் பாடியில் மட்டும் அந்த இண்டிகேட்டரு நைட் லைட் மட்டும் ஆன் பண்ண, அதை ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து முடிஞ்சு. வேறு என்ன, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டீரியர். இன்டீரியர் வந்து பார்த்துடலாமா? இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து இன்டீரியர். இன்னும் வந்து ஸ்பீடு மீட்டர் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோ மோடில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த இது காமிச்சது. லெட்ஸ் வைப்னு இருக்கு இல்லையா, இது வந்து அந்த பாக்ஸுக்கு பின்னாடி வந்துருக்கும். இதுக்கு மேலே ஜூம் இன் ஆக மாட்டேங்குது. நான் இறங்கியே வந்து காமிச்சிடுறேன். வீல் எல்லாமே வந்து கலர் வீல் தான் கைஸ். நம்ம அந்த ப்ரோமோவில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் வந்து கொடுத்துருக்கேன். இனி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மைல்டான ஒர்க்கு தான் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து முடிச்சுட்டேன் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட்டடு. இதுதான் வந்து இன்டீரியர். எல்லா சீட்லேயுமே வந்து பேசஞ்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. பஸ்ஸுனால் நம்ம ரேண்டமான ஒரு இதில் தான் வந்து கொடுத்துருப்போம். எல்லா இடத்துலையெல்லாம் வந்து பேசஞ்சர் வந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இதில் இருக்கிறதே ஒரு 16 சீட்டோ என்னமோ தான். அதனால எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன் மோடு இது பற்றி. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு மோடு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.